தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம். அம்மா மரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, மீட்பு திட்டத்தை நீ திட்டமிட்டது போல நடத்து முடித்தீரே நன்றி. நாங்கள் மீட்பை காண செய்தீரே நன்றி. உம் பிள்ளைகளை மீண்டும் ஏற்றுக்கொண்டீரே நன்றி. உம் முன்னறிவிப்பையும் திட்டத்தையும் புரிந்து கொள்ளாத முன்னோர்களைப் போல நாங்களும் உம் மீட்பின் மறைபொருளை முழுமையாய் புரியாமல் உம் அன்பை முழுதும் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறோம். அப்பா, எங்கள் அக கண்களை திறந்தருளும். உம் அன்பை முழுதும் அனுபவிக்க அருள் புரியும். தடையாக இருக்கும் பாவங்களை விட்டு விலக எங்களுக்கு மீட்பு அனுபவம் தாரும். அந்த மீட்பை சொந்தமாக்க எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அப்பா, அன்பான இயேசுவே, வார்த்தை மனித உரு ஆனவரே, எமது அருமை மீட்பரே, உம்மிடம் இன்னும் அதிகமாக நெருங்கி வர, உறவாட, உம்மை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள தயை புரியும். சுவாமி, உம் பேச்சு, வாழ்வு முறை, நடந்து கொண்ட நடத்தைகளை இன்னும் அதிகம் விளங்கி கொள்ளவும் உம்மை போலவே நாங்களும் மாறவும் வழிகாட்டும். சாமி, ஜபத்திலே வறட்சி ஏற்படும் போது உம்மை விட்டு விலகாதிருக்க, உலகப் போக்கிலே சென்று விடாதிருக்க எமக்கு உதவும். சாமி, குடும்ப பிரச்சனைகளாலும் பொருளாதார பிரச்சனைகளாலும் அல்லாடும் அநேகரை இன்று நீ சந்தியும். சாமி, இன்றைய நற்செய்தி யோவான் 16:16-20 உள்ளது போல அவர்களின் அழுகையை அக்களிப்பாய் மாற்றும். சாமி, உம் மீதான தங்கள் நம்பிக்கையின் பொருட்டு ஏளனப்படுத்தப்படும் சகோதர சகோதரிகளை இன்று சந்தித்தருளும். இயேசுவே, இதோ இனி வருகின்ற காலங்களில் கூட அநேக சோதனைகளையும் வேத கலாபனைகளையும் சந்திக்க போகும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று தாங்கும். சாமி, அவர்களை நம்பிக்கையிலே திடப்படுத்தி வளர்த்திடும். சாமி, அவர்களை ஏளன செய்வோர் முன் அவர்களை உயர்த்தும். சாமி இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர், குறிப்பாக உம் நற்செய்தி பணியை முழுமுதற் கடமையாய் ஆற்றுவோர் அனைவரும் எந்நேரமும் உம் நினைவாகவே இருக்கவும் உம்மை எப்படி பிறருக்கு வழங்கலாம் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருக்கவும் உதவி புரியும். சாமி, அவர்களுடைய குடும்ப பொறுப்புகளையும் கடமைகளையும் எந்த குறையுமின்றி முழுமையாய் எளிதாய் செய்து உமக்கு அதிக நேரம் தரும்படியாக உம் சீடர்களுக்கு உதவும். சாமி, தூய ஆவியானவரே, மறைபொருள்களையெல்லாம் விளக்குபவரே, இன்றைய நற்செய்தியிலே சிறிது காலம் எனும் வார்த்தைகளின் அர்த்தம் தெரியாமல் நின்ற திருத்துதர்களைப் போல அநேக இறைவார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தம் தெரியாமல் மனித அறிவுக்கு ஏற்ப உலக சிந்தனைக்கு ஏற்ப நாங்கள் புரிந்து கொண்டு பேசுகிறோம். சாமி ஆவியானவரே, அதன் உண்மையான அர்த்தத்தை எங்களுக்கு காட்டும். அதை வல்லமையோடு பிறருக்கு அறிவிக்க ஆற்றல் தாரும். அம்மா மரியே, வார்த்தையானவரை சுமந்தவரே, கடவுளின் வார்த்தைக்கு ஆமேன் என்று நீர் அடிபணிந்து அதை அள்ளும் பகலும் இதயத்தில் வைத்து சிந்தித்தது போல நாங்களும் வாழ எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா, தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன்.